Hello viewers, I'm Maitli. In 11 Cbse Max Limits and Derivatives le exercise 13.2 question number 4 in the video la paaka porom. So paarenga. Find the derivative of the following function from first principle. Nama idu appade kandupidikalam. First principle use panni kandupidikka sonnaanga na neenga appadi dhaan podanum. Seri. First principle use pannaama indha sum eppadi podrudhu appdin paarenga. Nam easy ah nama rough kaalathula nama check pannirradhukku use pannikalam. இப்போ நான் இதை வந்து டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்க போகிறேன். டெரிவேட்டிவ் ப்ளஸ் மைனஸ் இருந்தால் தனித்தனியாக இதுக்கு தனியாக டெரிவேட்டிவ், இதுக்கு தனியாக டெரிவேட்டிவ் போடணும். இப்போது எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் பவர் கியூப் இருக்குது, எக்ஸ் கியூப் இருக்கு இல்லையா. எக்ஸ் பவரில் இருந்துட்டாலே நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா தெரியும், என் எக்ஸ் பவர் என் மைனஸ் ஒன் அதோட டெரிவேட்டிவ்ன்றது. இது எப்படி பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பவர் முன்னாடி வந்துடும், மேலே ஒன்று குறைஞ்சிடும். பவர் முன்னாடி வந்துடும்னா 3 ஆகிடும். முன்னாடி என்ன நம்பர் இருந்தாலும் மல்டிப்ளை பண்ண 1 இருக்கிறதுனால அது வெறும் 1 × 3 3 ஆகிடும். அப்புறம் பவரில் ஒன்று கம்மியாகிடும், ஸோ எக்ஸ் ஸ்கொயர். இங்கே பார்த்தீங்கன்னா 27 கான்ஸ்டன்ட் டேர்மோட டெரிவேட்டிவ் 0. ஸோ எந்த கான்ஸ்டன்ட் டேர்மாக இருந்தாலும் டெரிவேட்டிவ் 0 தான். அப்போ இதோட ஃபைனல் ஆன்சர் 3x ஸ்கொயர்னு தான் வரப்போகுது. சரி, இது அப்படியே போடுறது, ஷார்ட்டாக போடுறது, ஈஸியாக போடுறது. இது நீங்கள் ஜேஇ எக்ஸாம்க்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை, இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட் பிரின்சிபல் யூஸ் பண்ணி தான் அவங்க போடணும்னு சொல்லும் போது அந்த மாதிரி எப்படி போடுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் பிரின்சிபலோட ஃபார்முலா உங்களுக்கு ஏற்கனவே இன்ட்ரொடக்ஷன் வீடியோவில் கொடுத்துருக்கேன். டெரிவேட்டிவ் அதாவது எஃப் டேஷ் ஹெச் எக்ஸ் வந்து டெரிவேட்டிவ் இஸ் ஈக்குவல் டு லிமிட் ஹெச் டென்ஸ் டு 0 எஃப் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஹெச் பை மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் பை ஹெச்னு வரும். எஃப் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஹெச் மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் பை ஹெச் தான் டெரிவேட்டிவோட ஃபார்முலா, ஃபஸ்ட் பிரின்சிபல் யூஸ் பண்ணி போடுற ஃபார்முலா. சரி, இந்த ஹெச் 0 சப்ஸ்டியூட் பண்ணிடலாமானா, ஃபஸ்ட்டு நீங்கள் எப்போவுமே சப்ஸ்டியூட் பண்ணக்கூடாது, சால்வ் பண்ணிட்டு தான் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஏன்னா டினாமினேட்டர் 0 நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்கன்னா ஃபுல்லாக வந்து நாட் டிஃபைன் வந்துடும். ஸோ அதனால் ஸ்டார்டிங் எடுத்தோடனே சப்ஸ்டியூட் பண்ணக்கூடாது, சால்வ் பண்ணிட்டு தான் சப்ஸ்டியூட் பண்ணணும். என்னது இது எஃப் ஆஃப் எக்ஸ், எஃப் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஹெச் நம்மளுக்கு இங்கே கொடுத்துருக்கிறது வெறும் எக்ஸ் தானே அப்படின்னு பார்க்கலாம். நீங்கள் லெட் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எப்பவுமே கொடுத்துருக்க க்வெஸ்சனு, லெட் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கியூப் மைனஸ் 27 எழுதிக்கோங்க. இப்போது எஃப் ஆஃப் எக்ஸ் உங்களுக்கு தெரியும், எஃப் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஹெச்னா என்னது, இங்கே எஃப் ஆஃப் எக்ஸ் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். எஃப் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஹெச்னா இங்கே எக்ஸ் இருக்க இடத்துல நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இங்கே எக்ஸ் கியூப் இருக்க மாதிரி எக்ஸ் கியூபுக்கு எக்ஸுக்கு பதிலாக இந்த வேல்யூவை நீங்கள் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்களோ அங்கே வந்து எக்ஸ் இங்கே இருக்கோ அதுக்கு பதிலாக நம்ம என்ன போடணும், எக்ஸ் பிளஸ் ஹெச்னு போடணும். ஸோ எக்ஸ் பிளஸ் ஹெச் த ஹோல் கியூப் மைனஸ் 27 ஆகிடும். இதுதான் ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் பிளஸ் எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் பிளஸ் ஹெச் த ஹோல் கியூப் போட்டிருக்கோம், மைனஸ் 27 நம்ம இதை எழுதினோம். இப்போ இது எல்லாத்தையும் இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். லிமிட் ஹெச் டென்ஸ் டு 0 இங்கே வந்து எக்ஸ் பிளஸ் ஹெச் த ஹோல் கியூப் மைனஸ் 27 மைனஸ் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக நம்ம இது போடணும். இங்கே ரெண்டு வேல்யூ இருக்கிறதுனால கண்டிப்பாக ப்ராக்கெட் போட்டு தான் போடணும், மைனஸ் எக்ஸ் கியூப் மைனஸ் 27 பை ஹெச். இப்போ இது ஏ பிளஸ் பி ஹோல் கியூப் ஃபார்முலாவில் இருக்குது. ஏ பிளஸ் பி ஹோல் கியூப் ஃபார்முலா ஏற்கனவே நம்ம சின்ன வயசுலேயே படிச்சிருக்கோம். ஏ கியூ பிளஸ் பி கியூ பிளஸ் 3a² b பிளஸ் 3ab² இந்த வேல்யூவை இங்கே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். லிமிட் ஹெச் டென்ஸ் டு 0 இங்கே பார்த்தீங்கன்னா ஏக்கு பதில் எக்ஸ் இருக்குது, பிக்கு பதில் நம்மளுக்கு ஹெச் இருக்குது. ஸோ எக்ஸ் கியூப் பிளஸ் ஹெச் கியூப் பிளஸ் 3x² h பிளஸ் 3xh² இருக்குது. அப்புறம் மைனஸ் 27 இருக்குது, மைனஸ் சைனை உள்ளே கொண்டு போயிடுங்க, மைனஸ் எக்ஸ் கியூப் பிளஸ் 27 ஆகிடும். இப்போது லைக் டேர்ம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் எக்ஸ் கியூப் மைனஸ் எக்ஸ் கியூப் கேன்சல் ஆகிடும், ப்ளஸ் 27 மைனஸ் 27 கேன்சல் ஆகிடும், பை ஹெச் இருக்குது. இப்போ பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா ஹெச் கியூப் ப்ளஸ் 3x² h பிளஸ் 3xh² இருக்குது. எல்லாத்துலேயுமே ஹெச் காமனாக இருக்குது. அப்போ எக்ஸ் ஹெச்சை நம்ம என்ன பண்ணலாம், காமனாக வெளியே எடுத்துடலாம். ஸோ லிமிட் ஹெச் டென்ஸ் டு 0 ஹெச்சை காமன் எடுத்தால் ஹெச் ஸ்கொயர் ஆகிடும், இங்கே 3x² ஆகிடும். ஹெச் வெளியில் வந்ததுனால இங்கே ஒரு ஹெச் வெளியே வந்ததுனால 3xh ஆகிடும், பை ஹெச் ஹெச் கேன்சல் ஆகிடும். இப்போ நீங்கள் ஹெச்சுக்கு லிமிட் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஏன்னா நமக்கு டினாமினேட்டரே இல்லாததுனால நம்மளுக்கு ப்ராப்ளமே இல்லை, இது நாட் டிஃபைன் வராது. அப்போ சப்ஸ்டியூட் பண்ணால் 0² ப்ளஸ் 3x² ப்ளஸ் 3x × 0 ஆகிடும். இப்போ இங்கேயும் 0 இங்கேயும் 0. ஸோ இது வேல்யூ என்ன வந்துருச்சு கடைசியாக, 3x² வந்துருச்சு. ஸோ ஃபஸ்ட் பிரின்சிபல் யூஸ் பண்ணி நம்ம 3x² கண்டுபிடிச்சோம். ஏற்கனவே ஸ்டார்டிங்கே நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஆன்சர் போட்டோம் பாருங்கள், என்ன ஆன்சர் போட்டிருக்கோம், 3x²
So, derivative first principle use panna sum neenga ipdi dhaan podanum ana first principle avanga kuduthundanga na neenga first principle kandipa use panni dhaan indha formula use panni dhaan neenga sum podanum illana mark varadhu avladhaan indha video. Thank you.